சிவாய நமஹ. அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். துலாம் ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். சுபகிருத வருடம் துலா ராசிக்கு கடினமான உழைப்பை வெளிப்படுத்தி அந்த கடினமான உழைப்பிற்கு ஏற்றார் போல தங்களுடைய சன்மானம் அதற்கு ஏற்றார் போல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம். இவ்வளவு நாள் அதிகமாக வேலை செய்கிறேன், அதற்குண்டானபடி வெகுமதி கிடைக்கவில்லையே, சம்பளம் கிடைக்கலையே, ஒரு சன்மானம் கிடைக்கவில்லையே, அதற்கான மதிப்பு மரியாதை கிடைக்கவில்லையே என்ற இயக்கத்துடன் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய காலம் அவற்றையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல காலம். இந்த வருடம் துலா ராசிக்கு ஆறாம் பாவத்திலே குரு பகவான் முழுவதுமாக சஞ்சாரம் செய்கிறார். இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் ஆறாம் பாவத்திலே இருப்பதனாலே கடினமான உடல் உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்தவே வேண்டும். ஆனால் வந்து சும்மா நீங்க இருந்தாலும் வீட்டில் வேலையே கிடைக்கலையே நீங்க உட்கார்ந்துதானே உட்கார்ந்துருக்க முடியாது. வீட்டுக்கு விட்டு நீங்க வெளியில போய் வேலைக்கு செய்ய வேண்டிய காலகட்டம் உருவாகி விடும். கண்டிப்பான முறையிலே வேலை செய்தாக வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு. அதே போல வேலை அதிகமான உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டி வரலாம். அப்படி இல்லை, நம்ம உடல் உழைப்பா தான் அந்த வேலையாக இல்லை என்றாலும் அதிகப்படியான நேரங்களை அதற்கு செலவிட வேண்டி வரலாம். இதுவரை நீங்க நான் 6 மணி நேரம் தான் வேலை பார்த்தேன் என்றால் வரக்கூடிய காலம் 6 இருந்து 8 மணி நேரம் கூட வேலை பார்ப்பதற்கான காலகட்டங்கள் உருவாகலாம். அது மாதிரியான சூழ்நிலைகள் உருவாக உள்ளது. அதற்கு ஏற்றார் போல அதனால என்ன ஒரு நன்மைகள், இப்ப இந்த மாதிரி உடல் உழைப்பு அதிகரிக்குதே அந்த அளவுக்கு சம்பளம் உயருமா நீங்க கேட்கலாம். வரக்கூடிய காலத்திலே அதற்கு ஏற்றார் போல் சம்பளமும் உயரும். அதற்கு இதுவரை அதாவது இதுக்கு முன்னாடியும் நீங்க அதிக நேரம் வேலை செய்தீன், இப்போவும் நமக்கு சம்பளம் உயரலையே அப்படின்னு நினைத்தாலும் வரக்கூடிய காலத்திலேயே உங்களுக்கு சம்பள உயர்வும் ஏற்படும். ஏனென்றால் இந்த துலா ராசிக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தங்களுடைய 2வது ஸ்தானத்தை பார்க்கின்றார், 12வது ஸ்தானத்தையும் பார்க்கிறார், மேலும் 10வது ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் பார்ப்பதினாலே இந்த மாதிரியான நன்மைகளும் பலவிதமான பொருட்கள் சேர்க்கையும் ஏற்படுகிறது இந்த வருடம் முழுவதுமாக. அதே போல இந்த வருடம் முழுவதுமாக தங்களுடைய ராசி ஜென்மத்திலேயே கேது பகவான் இருக்கிறார். கேது பகவான் ஜென்மத்தில் இருக்கிறாரே அப்படின்னு நீங்க ஒன்னும் எந்த விதமான பயமும் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு என்ன பிராயச்சித்தம் அப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம். கேது பகவான் ஜென்மத்திலே இருக்கின்றார். அதே போல 7வது ஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கிறார். இந்த ராகு கேது ஜென்மத்திலும் 7ஆம் இடத்திலும் இருப்பதனாலே குலதெய்வத்தை வழிபாடு செய்து வருவது மிக மிக அவசியம். குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமாகவே குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் என்றாலும் தற்போதைய காலத்திலே துலா ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் மிக அவசியம். இன்னொரு முக்கியமானது, இந்த சமயத்திலே இந்த ராகுவும் கேதும் ஜென்மத்திலையும் 7லையும் ராகு இருப்பதனாலே இதுவரை எந்த குலதெய்வம் என்றே தெரியவில்லை. குலதெய்வத்தை பத்தி சொன்னாலே பல பேருக்கு ஏற்படக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு என்ன குலதெய்வம் என்றே தெரியவில்லை சுவாமிஜி அப்படின்றார், என்ன குலதெய்வம் எனக்கு தெரியாதே அப்படின்றார். அது மாதிரி இதுவரை எந்த குலதெய்வம் என்றே தெரியாதவர்களும் கூட வரக்கூடிய காலத்திலே குலதெய்வத்தை எளிமையான முறையிலே அதை கண்டுபிடித்து அந்த குலதெய்வத்திற்கு ஆராதனைகளை செய்து குலதெய்வத்தை வழிபாடு செய்து அதன் மூலமாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற்று உயிவதற்கு அற்புதமான காலங்கள் தேடி வருகின்றது. குறிப்பாக இந்த துலா ராசிக்கு இந்த வருடம் சனி பகவான் அர்த்தாஷ்டமத்திலே இருக்கிறார். அதனால அர்த்தாஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறாரே என்கிற பயமும் தேவையில்லை. வரக்கூடிய காலம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி முதல் சனி பகவான் அர்த்தாஷ்டமத்திலிருந்து விலகி 5வது ஸ்தானத்திற்கு அவர் பெயர்ச்சி அடைகிறார். இந்த வருடம் குரு சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. இந்த சனி பெயர்ச்சியுடன் அர்த்தாஷ்டம சனியானது தங்களுக்கு நிவர்த்தி அடைகிறது. சனி பகவான் பெயர்ச்சி அடைவதற்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னதாகவே நல்ல பலன்களையும் பொருட்களின் ஈர்ப்பையும் மேலும் புதிய சொத்துக்கள் சேர்வதற்கான சாதகமான பலன்களையும் தங்களுக்கு உருவாக்கிவிட்டு அதன் பிறகுதான் வந்து 5வது ஸ்தானத்திற்குள்ளேயே சனி பகவான் பிரவேசிப்பார் என்பது திண்ணம். மேலும் இந்த துலா ராசிக்கு இந்த வருடம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் ஆதாயம் 8ம் விரயம் 8ம் ஆக பெறப்படுகிறது. அதே போல இந்த வருட கந்தாய பலனாக
சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு ஆகிய பாயத்தில் பிறந்தவர்களுக்கு நான்கு ஒன்று மூன்று பெறப்படுகிறது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதோட கந்தாய பலன் ஏழு இரண்டு ஒன்று ஆகியவாக வருகின்றது. மேலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருட கந்தாய பலன் என்றால் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு இவ்வாறாக உள்ளது. மேலும் இந்த துலா ராசியில் பிறந்தவர்கள் முன் சொன்னது போல குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் இந்த வருடத்திலே. ஏனென்றால் இந்த துலா ராசிக்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் சுக்கர பகவான். இந்த சுக்கர பகவானுடைய அஸ்தமன காலம் உள்ளது. இந்த சுக்கர பகவானுடைய அஸ்தமன காலத்திலே சில நன்மைகள் ஏற்பட்ட போதிலும் அதில வந்து நம்ம மிகுந்த கவனத்துடன் இருப்பது அவசியம். ஏனென்றால் தன்னுடைய ராசிநாதன் அஸ்தமன காலத்திலே சில சில சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இருந்த போதிலும் எட்டுக்கு உடையவனாக இருந்த ஒரு அஸ்தமன காலம் என்பதனாலே பல பல நன்மைகளையும் அவர் பெற்று தருவார். அதனால அந்த சுக்கர பகவானுடைய அஸ்தமன காலம் என்று பார்த்தோமேனால் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி வரை, ஆங்கிலத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் டிசம்பர் ஒன்று ஈராயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகுந்த கவனத்துடன் இருப்பது அவசியம். மேலும் பொருட்களினுடைய கொடுக்கல் வாங்கலிலே மிகுந்த கவனத்துடன் இருப்பது அவசியம். புதிய நபர்களினுடைய சேர்க்கைகளையும் மேற்படி காலத்திலே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். புதிய நபராக அமைவரை நம்ம தொழில சேர்த்துக்கலாமா இல்லை என்றால் நம்முடன் இருக்கக்கூடிய நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய யுக்திகை இவருக்கு சொல்லித்தரலாமா என்கிற ஐயப்பாடுகள் ஏற்பட்டால் அவைகளெல்லாம் கொன்று தாமதித்துக் கொண்டு நிதானித்துக் கொண்டு அவர்களிடம் சொல்லித்தரவோ இல்லை என்றால் அவரை பழக்கிவிடவோ நீங்கள் செய்யலாம் என்பது இந்த நேரத்திலே உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அறிவுரையாகப்பட்டது. மேலும் இந்த வருடத்திலே உங்களுக்கு மிகவும் துலா ராசிக்கு மிகவும் அதாவது மூன்று ஆறுக்கு உடையவனான குரு பகவான் அஸ்தமன காலம் உள்ளது. பங்குனி மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பல பல அற்புதமான செயல்கள். ஏனால் ஆறுக்குடையவன் அஸ்தமன ஆனார்னா நிறைய பலன்கள் கிடைக்கும். அந்த காலகட்டம் பங்குனி மாசம், அதாவது ஆங்கிலத்திற்கு சொல்ல வேண்டுமானால் மூன்றாம் மாதம் அடுத்த வருடம் மார்ச் மாசம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இதற்கு மேல வந்து பல நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்க போகிறது இந்த குருவினுடைய அஸ்தமனம். மேலும் புத பகவானுடைய வக்கர கதியானது உள்ளது. இந்த காலகட்டத்திலே முக்கியமாக ஒன்பது பனிரெண்டுக்கு உடையவர் என்பதனாலே குடும்பத்திலே பெரிய செலவுகள் ஏற்படலாம். அதனால சுப விரயங்கள் ஏற்படலாம் குழந்தைகளுக்கு, அதே போல மனைவிக்கு, தாய் தந்தையர்களுக்கு, மேலும் உற்றார் உறவினர்கள் கண்டு நகைகள், ஆடைகள், ஆபரணங்கள், சொத்துக்கள், வாகனங்கள் போன்றவற்றை எல்லாம் வாங்குவதற்கான சுப செலவுகளாக இதை மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அந்த காலகட்டத்தை நன்கு உத்தேசித்தோமேனால் புத பகவானுடைய வக்ரகாலம், ஏன்னா புத பகவான் அப்படிங்கிறது துலாராசிக்கு ரொம்ப முக்கியமான காலம். ஏன்னா ஒன்பது பனிரெண்டு குடைவர் சமூக உறவுகள் குடும்ப உறவுகளிலே மிகுந்த காரணகர்த்தாக இருக்கக்கூடிய துலாராசிக்கு புத பகவான். அந்த வகையிலே புத பகவானுடைய வக்ர காலம் என்று பார்த்தோமையானால் சித்திரை பதினேழு முதல் வைகாசி ஏழு, அதாவது முப்பது ஏப்ரல் ஈராயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஒன்னு மே ஈராயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை, அதே போல ஆவணி பதினொன்னு முதல் ஆவணி முப்பத்தி இரண்டு வரை, ஆங்கிலத்திற்கு சொல்ல வேண்டுமையானால் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நவம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த காலகட்டத்திலேயும் மிகுந்த கவனத்துடன் இருப்பது அவசியம். மார்கழி மாதம் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை, டிசம்பர் பதினெட்டு ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஜனவரி எட்டு ஈராயிரத்தி இருபத்தி மூன்று வரை இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனத்துடன் இருப்பது அவசியம். மேலும் தங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதியாக இரண்டு மற்றும் ஏழுக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். என்றால் வாழ்க்கை துணைவருடன் இருக்கக்கூடிய உறவு மற்றும் பணம் காசுகளை சம்பாதிக்கக்கூடிய தன்மை எல்லாவற்றையும் வழங்கக்கூடியவர் உங்களுக்கு செவ்வாய் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய அவருடைய வக்ர காலம் உள்ளது. அந்த வக்ர காலத்திலே அதாவது ஐப்பசி பதினெட்டு முதல் மார்கழி இருபத்தி ஒன்பது வரை, ஆயிரத்திற்கு சொல்ல வேண்டுமானால் நவம்பர் மாதம் நாலாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஜனவரி பதிமூன்று ஈராயிரத்தி இருபத்தி மூன்று வரை இந்த காலகட்டத்திலேயும் மிகுந்த கவனத்துடன் இருப்பது அவசியம். இந்த காலகட்டத்திலேயும் குலதெய்வத்தை வழிபாடு செய்தீர்களானால் நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும்.